Hi, hello friends, welcome to JDJ's Kitchen. இனிக்கு நம்ம டே 6ஓட பாலியோ ரெசிபிஸ் என்னன்னு பார்த்தலாம். இன்னைக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு கிவி ஸ்மூத்தி தான் பண்ண போறேன். அதுக்கு வந்து நான் ஒரு கிவி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து தோல் நீக்கிட்டு நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். பாலியோவில் கிவி எடுத்துக்கலாமான்ட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக எடுத்துக்கலாம். கிவியில் பார்த்தீங்கன்னா 10% தான் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ அதனால் வந்து எப்போனாச்சும் ஒரு தடவை நம்ம இந்த ஸ்மூத்தி எடுத்துக்கலாம். இது கூட வந்து நான் 2 teaspoon போல் பட்டர் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் 300 ml கோகோனட் மில்க் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ தேங்காய் பால் சேர்த்தாச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கிவி ஸ்மூத்தி ரொம்பவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 300 ml கண்டிப்பாக குடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோட எனர்ஜி கிடைக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் சுரைக்காய் தயிர் சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் பாதி சுரைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம தோல் நீக்கி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ தோல் நீக்கியாச்சு. இதை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். நான் வந்து 4 pieces கட் பண்ணி துருவி எடுத்துக்கிறேன். விதை பகுதி வந்து நான் எடுக்கல. ஸோ விதை பகுதி வந்து உங்களுக்கு முத்துனதாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை நீக்கிட்டு துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு பேனில் 1 teaspoon போல் பட்டர் சூடு பண்ணிக்கலாம். சூடானதும் நம்ம துருவி வச்சுருக்க சுரைக்காயை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம தண்ணியெலாம் அதுவும் இல்லாமல் நல்லா வதக்கி எடுக்கணும். ஸோ சுரைக்காயில் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு வரும். அதெல்லாம் போடுற வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து உப்பு சேர்த்துடாதீங்க. உப்பு சேர்த்துட்டிங்கன்னா சுரைக்காயிலேருந்து நிறையா தண்ணி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து உங்கள் சுவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர வரைக்கும் நீங்கள் இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம தயிர் சேர்த்துக்கணும். ஸோ தயிர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஸோ தயிர் சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்ம சுரைக்காய் தயிர் சாதம் ரொம்பவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி டின்னருக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்துடலாம். இன்றைக்கி டின்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் எக் பொடி மாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி சிக்கனை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 teaspoon போல் பட்டர் சூடு பண்ணிக்கோங்க. பட்டர் உருகுனதும் நம்ம வெட்டி வச்சுருக்க சிக்கன் பீஸஸை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் போல் குக் ஆகட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது ஒரு 2 செகண்ட் போல் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் அந்த மசாலாவோட நல்லா கோட் ஆகி சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 glass போல் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி இருக்கும்போதே முட்டை சேர்த்திங்கன்னா தான் முட்டையோட அந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகும். ஸோ நான் 2 முட்டை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்ம சிக்கன் எக் பொடி மாஸ் ரொம்பவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டே 6ஓட பேலியோ ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.